தமிழ் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ உங்களோடு பேசிக்கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா ப்ரூஸ் நம்முடைய தமிழ சேஃபமில் நீங்கள் கேட்கலாம் தமிழ்நாடு உருவான வரலாறு தமிழுக்கும் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் நவம்பர் ஒன்றாம் தேதி நாம் தமிழ்நாடு தினமாக கொண்டாடிட்டு இருக்கிறோம் இந்த நாள் தான் நம்முடைய தமிழ்நாடு உருவான நாள் தமிழுக்கென்று தனி மாநிலம் உருவான நாள் தமிழ்நாடு உருவான வரலாறு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் சொல்லுது இருந்தாலும் தமிழ்நாடு என்ற நிலப்பரப்பு எப்பொழுதாவது ஒரே தமிழரசரின் கீழ் ஆளப்பட்டுள்ளதா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்றது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் ஏன்னா இது சேர சோழ பாண்டியர் அப்படிங்கிற மூன்று வேந்தர்களும் ஆண்ட பூமி அந்நிய படையெடுப்புகளால இந்த நிலப்பரப்பு கூறு போடப்பட்டு சில காலங்கள் அவர்களால் ஆளப்பட்ட போதிலும் கூட வேற்றுமொழியை சார்ந்த தெலுங்கர்கள் மராட்டியர்கள் சௌராஷ்டிர மொழி பேசுகிறவர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து குடியேறி ஆட்சி அதிகாரம் செய்த காலத்திலும் கூட இந்த மண்ணில் வாழும் பூர்வகுடிகள் தமிழ்நாடு அப்படிங்கிற உணர்வை ஒருபோதும் இழக்கவில்லை அப்படிங்கறத நம்ம ஆணித்தரமா சொல்ல முடியும் சென்னை ராஜதானி அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் தங்களுடைய நிர்வாக வசதிக்காக ஆந்திரா கேரளா கர்நாடகா இதுல உள்ள சில பகுதிகளை உள்ளடக்கி ஆட்சி செய்த நிலப்பரப்பில் வாழ்ந்தவர் தான் மகாகவி பாரதியார் அன்னைக்கு அவர் தமிழ்நாட்டின் நிலப்பரப்பை ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு நேலத்திரை கடலோரத்திலே நின்று நித்தம் செய் குமரி எல்லை வட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அழகா பாடியிருப்பாரு ஆக நாம் அந்நியர் ஆட்சியில் அடிமைப்பட்டிருந்த காலத்திலும் சரி ஒட்டுமொத்த இந்திய விடுதலைக்கான சுதந்திர போராட்டம் நடந்த போதும் சரி தமிழ்நாடு என்ற கருத்தாக்கம் பாரதியார் போன்ற மிகப்பெரிய தேசியவாதிகளிடம் இருந்தது அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியாது அதனால்தான் அன்னைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அப்படிங்கிற பெயர் இருந்தது மதராஸ் காங்கிரஸ் கமிட்டி அப்படிங்கிற பெயர்ல அழைக்கப்படல அப்படி இருந்தும் கூட தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலம் உருவாரத்துக்கு ஒரு நீண்ட நெடிய போராட்டம் தேவைப்பட்டது பல உயிரிழப்புகள் தேவைப்பட்டது பல பல தியாகங்கள் தேவைப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும் வரலாறு உணர்த்தக்கூடிய உண்மை கூட அதுதான் மொழிவாரி மாநிலங்கள் தேவையா அப்படிங்கறதுக்கு முதன் முதலா எஸ் கே தார் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் வருஷம் ஜூன் மாசம் அமைக்கப்பட்டது அது தன்னோட அறிக்கையை அதே ஆண்டு டிசம்பர் மாதம் சமர்ப்பிச்சது அதுல மொழிவாரி மாநிலம் அவசியம் கிடையாது நிர்வாக வசதிக்கு ஏற்பத்தான் மாநிலங்கள் உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைச்சிருந்தது காங்கிரஸ் கட்சிக்குள் இதற்காக உருவாக்கப்பட்ட ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் பட்டாபி சீதாராமையா இந்த மூவர் கமிட்டி கூட இதே கருத்தை தான் சொல்லி இருந்தது இந்திய சுதந்திரத்திற்காக நாம் ஒன்றுபட்டு போராடினோம் அப்படி ஒன்றுபட்ட நாம் மொழிவாரியாக நம்மை ஏன் பிரித்துக் கொள்ள வேண்டும் மொழி உணர்வும் பிராந்திய உணர்வும் நம் ஒற்றுமையை குலைத்து கூடாது ஆகவே இந்தியாவை நிர்வாக வசதி கருதி பிரித்து அனைத்து பிரிவினரும் சம உரிமை பெறும் வகையில் மாநிலங்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு ஜவஹர்லால் நேரு இந்த விஷயத்தில் சட்டமேதை அம்பேத்கர் என்ன சொன்னாரு அப்படின்னா மொழிவாரி மாநிலம் என்பது தவிர்க்க முடியாது ஆனால் அதை முரட்டுத்தனமாகவோ நிர்பந்தமாகவோ உருவாக்கக்கூடாது மொழிவாரியாக மாநிலங்களை பிரிக்கிறதுல சில ஆபத்துகளும் இருக்கு மொழி உணர்வை கட்சிகள் அரசியல் ஆதாயங்களுக்கு பயன்படுத்தும் வாய்ப்புகள் இருக்கு பிரிவினை உணர்வை தவிர்ப்பதற்கும் மக்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்கும் ஒரு தேசிய மொழியை ஆட்சி மொழியாக வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பாக்கணும் அப்படின்னு சொன்னாராம் தேச தலைவர்களின் கருத்தும் அதைத் தொடர்ந்து தார் கமிட்டியோட பரிந்துரையும் தெலுங்கு பேசும் மக்களை கொந்தளிக்க வச்சிருந்திருக்கு பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிற காந்தியவாதி ஆந்திர மாநில கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வருஷம் ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதியில இந்த உண்ணாவிரதத்தை அவர் ஆரம்பிச்சாரு செப்டம்பர் பதினஞ்சுல அவர் தன்னோட உயிரை விட்டு இருந்திருக்காரு உண்ணாவிரதமும் அதை தொடர்ந்த மரணமும் தெலுங்கு மக்கள் கிட்ட ஒரு பெரும் கோபத்தை ஏற்படுத்தி இருந்தது இதனால என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பல கலவரங்கள் அங்க நடந்தது கட்டுப்படுத்த முடியாத கலவரங்களை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் வருஷம் அக்டோபர் மாசம் ஒன்னாம் தேதி ஆந்திரா சுதந்திர இந்தியாவின் முதல் மாநிலமாக உருவெடுத்தது இதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஃபசல் அலி தலைமையில் மாநில மறுசீரமைப்பு கமிட்டியை பிரதமர் நேரு ஏற்படுத்தியிருந்திருக்காரு இந்த சூழலில் தான் மதராஸ் மனதி அப்படிங்கிற கோஷத்தை எழுப்பி சென்னையை ஆந்திராவின் தலைநகராக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெலுங்கு மக்கள் ஆந்திர கோரிக்கைக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலேயே சென்னை கடற்கரையில் நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு மாநாட்டில் மறைமலை அடிகள் தந்தி பெரியார் சோமசுந்தர பாரதியார் இவங்க எல்லாம் தமிழ்நாடு தமிழனுக்கே அப்படிங்கிற முழக்கத்தை எழுப்பியிருந்தாங்க அதே காலகட்டத்தில் சிலம்பு செல்வர் மாப்பூசி தமிழ் மாநிலம் வேண்டும் அப்படின்னு சொல்லி மாநாடுகள் நடத்தி வலியுறுத்தி வந்துட்டு இருந்தாரு ஆந்திரா உருவானதுக்கு அப்புறமா தமிழ்நாடு அப்படிங்கிற கோரிக்கையோட சென்னையை காப்பாற்ற வேண்டிய அவசர அவசியமும் உண்டாயி போச்சு தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படிங்கிற முழக்கத்தை மாப்பூசி பிரபலப்படுத்தினாரு ராஜாஜி என்ன சொன்னாரு அப்படின்னா சென்னையை ஆந்திராவுக்கு தந்து விட்டால் அதுக்கு ஒத்துழைப்பு தரும் சக்தி என்கிட்ட இல்ல நான் ராஜினாமா பண்ணிடுவேன் நீங்க வேறு முதல்வரை தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நேரு கிட்ட சொல்லிட்டாராம் இதையடுத்து சென்னையை ஆந்திராக்கு தரப்போறதில்லை அப்படின்னு சொல்லி நேரு பகிரங்கமாவே அறிவிச்சிருந்திருக்காரு மொழிவாரி மாநில போராட்டத்தில் தெலுங்கு மக்கள் விசால ஆந்திரா அப்படின்னு கன்னட மக்கள் அகண்ட கர்நாடகம் அப்படின்னு மலையாளிகள் ஐக்கிய கேரளா அப்படின்னு மராட்டிய மக்கள் சம்யுக்த மகாராஷ்டிரம் அப்படின்னு குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்க மகா குஜராத் அப்படின்னு சொல்லி கேட்டு போராடி இருந்திருக்காங்க மொழிவாரி மாநில அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருஷம் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்தது இதையடுத்து இந்தியால தமிழகம் உள்ளிட்ட பதினான்கு மாநிலங்களும் ஆறு யூனியன் பிரதேசங்களும் உருவாச்சு மற்ற மாநிலத்தவர்களுக்கு எல்லாம் அவங்க விரும்பிய பெயரே அந்தந்த மாநிலங்களுக்கு சுட்டப்பட்டு இருந்தது ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் மதராஸ் அப்படிங்கிற பெயரே மாற்றமின்றி தொடரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரை தான் வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் போராட்டங்களும் தொடர்ந்து தமிழகத்துல நடந்துட்டே இருந்திருக்கு இந்த வகையில தமிழ்நாடு பெயர் கோரிக்கைக்காக விருதுநகர்ல சங்கரலிங்க நாடார் அப்படிங்கிற தமிழ் போராளி எழுபத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து மன உறுதியோட உண்ணாவிரதம் இருந்து தன்னோட உயிரை விட்டு இருந்திருக்காரு அவரது தியாகம் வீண் போகவே இல்லைங்க அறிஞர் அண்ணா முதலமைச்சரா பதவியேற்று முதலாவதா தலைமை செயலகம் அமைந்திருக்கும் புனித ஜார்ஜ் கோட்டையில் உள்ள பெயர் பலகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருஷம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி அன்னைக்கு தமிழக அரசு அப்படின்னு மாறிருக்கு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருஷம் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் மாற்றம் செய்யும் தீர்மானம் சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருந்திருக்கு இருபத்தி மூணு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அன்னைக்கு தமிழ்நாடு பெயர் மாற்ற மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியிருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருஷம் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி மெட்ராஸ் ஸ்டேட் என்பது தமிழ்நாடு என்று அதிகாரப்பூர்வமாக மாறியது தமிழ் பேசு மக்களுக்கான மாநிலம் அப்படிங்கிறது உறுதியானா கூட தமிழக எல்லை பகுதிகளை தமிழ்நாட்டோடு சேர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கு திருவாங்கூர் ராஜ்யத்தின் அங்கமா இருந்த கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளை தமிழகத்தோடு இணைக்கணும் அப்படின்னு சொல்லி மார்ஷல் நேசமணி தலைமையில் தெற்கு எல்லை போராட்டம் ரொம்ப ரொம்ப உக்கிரமா நடந்தது அவர் கூட கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தானுலிங்க நாடார் காந்திராமன் நாடார் நத்தானியல் இவங்கெல்லாம் கூட களத்துல இறங்கி போராடி இருந்திருக்காங்க கடையடைப்பு போராட்டங்கள் வெற்றிகரமாக நடந்திருந்திருக்கு மக்கள் எழுச்சியோட போராடியதை அடுத்து சூடு நடந்திருந்திருக்கு இதுல பதினோரு தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்திருக்காங்க இதையடுத்து கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவுக்கு போகாம தடுக்கப்பட்டது இதே மாதிரி வடக்கு எல்லைகளை மீட்கிறதுக்காக மாப்போசி தலைமையில் திருமலை பிள்ளை கே விநாயகம் மங்கள கிழார் சித்தூர் அரங்கநாதன் நா சுப்பிரமணியன் போன்ற தளபதிகள் போராடி சிறைக்கு போயிருந்திருக்காங்க இந்த போராட்டத்துல கோவிந்தசாமி பழனி மாணிக்கம் அப்படிங்கிற இரண்டு தமிழர்கள் சிறையிலேயே உயிரை விட்டு இந்த போராட்டத்தினால இருநூற்று கிராமங்களை உள்ளடக்கிய திருத்தணியும் சித்தூர் புத்தூர் மாவட்டங்களின் சிறு பகுதியும் தமிழகத்துக்கு கிடைச்சிருந்திருக்கு இந்த போராட்டங்களுக்கு அறிஞர் அண்ணா தலைமையிலான திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவு கொடுத்திருந்திருக்கு எல்லைகளை பிரிக்கிறதுல மாநிலங்களுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க படாஸ்கர் எல்லை ஆணையம் ஏற்படுத்தப்பட்டிருந்திருக்கு அந்த ஆணையம் தமிழகத்துக்கு சேர வேண்டிய திருப்பதி சித்தூர் நெல்லூர் இந்த மாவட்டங்களை ஆந்திராவுக்கு உறுதிப்படுத்தியது தேவிக்குளம் பீர்மேடு நெய்யாற்றங்கரை நெடுமங்காடு இந்த பகுதிகளை கேரளாவிற்கு உறுதிப்படுத்தியது ஹொசூரின் சில பகுதிகள் கொள்ளேக்கால் கோலார் தங்கவயல் இது எல்லாத்தையும் கர்நாடகாவுக்கு உறுதிப்படுத்தியது ஆக தமிழ்நாடு சில நிலப்பரப்புகளை இழக்க வேண்டிய நிர்பந்தம் ஆயிப்போச்சு இது தொடர்பான அதிருப்திகளும் சர்ச்சைகளும் அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்தில் தொடர்ந்துட்டு தான் இருக்குது இருந்தாலும் நம்முடைய தாய்மொழி தமிழுக்காக தமிழ் அன்னைக்காக நமக்காக தமிழ்நாடு அப்படிங்கிற பேர்ல மாநிலம் இருக்குது அப்படின்னு நினைக்கும் ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு சந்தோஷமா இருக்கு அதே வேளையில் நம்முடைய முன்னோர்கள் இதற்காக